கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் கூட இருப்பதாக. ஒரு குடும்பம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பம் மிகவும் நன்றாக வாழ்ந்து வந்தார்கள் பிள்ளைகளோடு. அவர்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய தொழில் செய்து வந்து மிகவும் வசதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த தொழிலில் திடீரென்று நஷ்டம் வந்ததினாலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கையில் பணம் இல்லை, அதிகமான கடன் தொல்லைக்கு ஆளானார்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் மீது அவர்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பேசி கொண்டார்கள், நாம் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நாம் போகலாம், அங்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பிப்பார், அங்கு நாம் இருந்து ஏதாவது தொழில் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து அந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்கு புறப்பட ஆயத்தமாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த காருக்கு பின்னால் உள்ள அந்த ட்ரக்கில் பொருள்களையும் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு ரெடியாகி அவர்கள் கடைசியில் அவர்களிடத்தில் இருந்த அந்த பிரெட் ரொட்டி துண்டுகளும் கொஞ்சம் சிக்கனும் இருந்துச்சு, ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புனாங்க. அப்படி புறப்படும் போது அவங்க பேசிக்கிட்டாங்க, இன்றைக்கி ஈஸ்டர் நாளாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆராதனைக்கு போயிட்டு போவோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு எப்படியாவது ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார், நமக்கு நம்பிக்கையை தருவார் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஆலயத்திற்கு சென்று விட்டு திரும்பவுமாக அவர்கள் புறப்பட்டு அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் சென்ற பாதை மிகவும் ஒரு கரடுமுரடான ஒரு பாதையாக இருந்தது. அந்த காரானது அங்கே இங்கேயுமாக சரிந்து சரிந்து போகின்ற ஒரு நிலைமையாக இருந்தது. அவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் வந்தவுடனே அந்த தாயானவள் அந்த பிரெட் துண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த சிக்கனையும் எடுத்து வச்சாங்க. அப்போ அந்த கார் வந்து அங்கே எங்கேயுமா சரிஞ்சதுனால ஒரு சிக்கன் பீஸ் வந்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தவுடனே அவங்க சொன்னாங்க, இது வந்து ஒரு ரஃப்பான இடத்துல நம்ம கார் போகிறதுனால இந்த சிக்கன் பீஸ் விழுந்துச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாருக்கும் இருந்ததை அப்படி பகிர்ந்து கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அப்படி போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்தாங்க. அங்கே சேர்ந்த பிறகு அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு வழியை காண்பீங்க, எங்களுக்கு பிழைப்புக்கான வழியை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், உண்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன சிந்தனை அப்படின்னு சொன்னால், சிக்கன் இன் ரஃப் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து சிக்கன் இன் ரஃப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது மிகவும் நன்றாக ஆண்டவருடைய கிருபையினாலேயும் அவர்களுடைய கடின உழைப்பினாலேயும் அதிகமாக முன்னேற்றம் அடைந்தது. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து இன்னும் அதிகமான இடங்களில் இதே பேருள்ள சிக்கனின் ரஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி அநேக ரெஸ்டாரண்ட் அவர்களை ஆரம்பித்து நடத்த முடிந்தது. ஆகவே ஆண்டவரும் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லாமல், எங்கு செல்வது என்று தெரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல், வாழ்க்கையிலே தோல்வியுற்று எந்த ஒரு தேவைகளும் சந்திக்கப்படாமல் அவர்கள் இருந்தபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வழியை காட்டினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு வழியை காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதன் அடிப்படையில் நாம் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டும், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாமல் இரண்டு சீடர்கள் எம்மாவு என்ற கிராமத்துக்கு எருசலேமிலிருந்து சென்று கொண்டிருந்தார்கள் சென்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல், துக்க முகத்தோடு, ஒரு நோக்கம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோர்வுற்றவர்களாக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை ஆண்டவர் சந்தித்த பிறகு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை பற்றி தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த சம்பவமானது லூக்கா சுவிசேஷம் 24:13 முதல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் திறக்கப்பட்ட கல்லறை என்ற ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. திறக்கப்பட்ட கல்லறை என்பது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த கல்லறை ஆகும். திறக்கப்பட்ட கல்லறையே ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருப்பது அந்த திறக்கப்பட்ட கல்லறை.
ஒருவேளை உயிர்த்தெழுதலை அநேகர் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை மறுக்க முடியாது. இன்றைக்கும் அந்த திறக்கப்பட்ட கல்லறை அப்படியே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்திலே வேறு எந்த ஒரு கல்லறையும் திறக்கப்படவில்லை. சில இடங்களில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்லாம் சொல்லும் பொழுது சில மறித்தவர்களை அடக்கம் பண்ணி திரும்பவுமாக கொஞ்சம் மாதங்கள் கழித்து 6 வருடங்கள் கழித்து அந்த கல்லறையை திறந்துட்டு அதில் வைக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் தானாக திறக்கப்பட்ட கல்லறை என்பது ஒன்றும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த கல்லறை தான். ஆண்டவரை எந்த காவலும் எந்த முத்திரையும் எந்த ஒரு கல்லும் எந்த கல்லறையும் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், ஆகவே ஜீவனுள்ள தேவனாக நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். இந்த தியானத்தை திறக்கப்பட்ட கண்கள் Their eyes were opened. இரண்டாவதாக திறக்கப்பட்ட இருதயம் Their hearts were opened. மூன்றாவதாக திறக்கப்பட்ட பாதை Their ways were opened என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக கூட்டி கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். முதலாவதாக திறக்கப்பட்ட கண்கள் என்று நாம் பார்ப்போம். லூக்கா 24 வசனங்கள் 13-31 உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கேட்டும் அதை சீடர்களால் நம்ப முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்றைய தினமே 2 சீடர்கள் அந்த எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது மிகவும் ஒரு கவலையுடனும் துக்கத்துடனும் நாம் வந்து இவரை நம்பி இருந்தோமே இவருக்கே இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வுற்று அவர்கள் அந்த வழி நடந்து வருகின்றார்கள். அப்படி நடந்து வரும்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் அவர்களுடன் சேர்ந்து நடந்து போனார். ஆனால் அது இவர்தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சேர்ந்து நடந்து போனார். அவர்கள் பேசுவதையெல்லாம் அவரும் கேட்டுக்கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய முகங்களை அவர் கவனித்தார். அவர்கள் துக்க முகத்தோடு பேசிக்கொண்டு வருகின்றார்கள். உடனே ஆண்டவர் அந்த இடத்திலே, நீங்கள் துக்க முகமாய் என்ன பேசிக்கொண்டு போகிறீர்கள், ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று ஒரு நண்பனை போல அவர்களை விசாரித்தார். ஆகவே ஒரு நல்ல ஒரு சிநேகிதனை போல அவர்களை விசாரித்தார். நமது வாழ்க்கையிலும் கூட நமது வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட வருகின்றவராக இருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட வருகின்றார். அது மட்டுமல்ல, நல்ல நண்பனாக நமக்கு நம்மோடு கூட வருகின்றார். நாம் பேசுகின்ற யாவற்றையும் அவர் கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய நிலைமையை நன்கு அறிந்தவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் துக்க முகத்தோடு சோர்வுற்று போவோம் என்றால் ஆண்டவர் நம்மையும் விசாரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பது நமக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இந்த மக்கள் அந்த நடந்து போகும்போது ஆண்டவர் அவர்களை விசாரிக்கின்றார். அந்த ஆண்டவருடன் சென்ற இருவரும் இயேசுவை பற்றியே கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் மிக வல்லமையுள்ளவரும் நன்மை செய்கிறவருமாக இருந்தார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்பவராகவும் நல்ல போதகராகவும் இருந்தார். அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஏதோ ஒரு சிலர் வந்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார்கள், ஆனால் அதை எங்களால் நம்ப முடியவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க அந்த இருவரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். யாராவது துக்கத்தில் சோர்ந்து போய் இருக்கின்றவர்களிடத்திலே நாம் அவர்களிடத்தில் விசாரிக்கலாம், ஏன் உங்களுடைய முகங்கள் துக்கமாக இருக்கிறது, ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் வந்து சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லிட்டு 21 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இப்பொழுது அந்த நம்பிக்கையும் இல்லை. இவரை சிலுவையில் அறைந்து இவர் மரித்து விட்டதுனால இப்பொழுது எங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகவே துக்கத்துடன் சென்றவர்கள் நம்பிக்கை இல்லாமலும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சிலர் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார்கள், ஆனால் எங்களால் நம்ப முடியவில்லை
இல்லை என்று கூறுகின்றார்கள். வசனம் 28 நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுடைய கிராமம் வந்ததும், அவர்கள் செல்ல வேண்டிய கிராமம் வந்ததும், இயேசு அவர்களோடு கூட நடந்து வந்தவர் இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அங்கே பாருங்கள், ஆண்டவரை அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லி வரல, அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். நல்ல நண்பனாகவும் கரிசனையுடன் விசாரித்து நம்முடன் கூட நடந்து வருகிறவராக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, ஃபோர்ஸ் பண்ணி நமக்குள்ளே நான் வருவேன் அப்படின்னு சொல்லலை. நாம் அவரை அழைக்காமல் நமது வீட்டுக்குள்ளோ இல்லை என்றால் நம்முடைய இருதயத்துக்குள்ளோ அவர் வரமாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். காண்பித்த உடனே அந்த இருவரும் கூப்பிடுகின்றார்கள், இரவாயி விட்டது, பொழுதும் போயிற்று, அதனால் எங்களுடனே வந்து எங்களுடனே தங்கியிரும் என்று கூப்பிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் கூப்பிட்ட பிறகு அவர் அவர்களோடு போய் தங்குகின்றார். தங்குகின்றது மட்டுமல்ல, அவர்களோடு போஜனம் அருந்தி அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்து அந்த போஜனத்தை அருந்துகின்றார். அந்த ஐக்கியத்தை அவர்களோடு பலப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் அழைக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் வாங்க, என்னுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, என்னுடைய குடும்பத்தில் வாங்க என்று நாம் கூப்பிடுகின்றவர்களாக அழைக்கும் போது தான் அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். 30 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கும் போது தான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்களை அறிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இல்லையா, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே துக்கத்தோடு வந்தவர்கள் அந்த இடத்திலே ஆண்டவரை கண்டவுடனே அவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்தவர்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து ஆண்டவரே என்னோடு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது, நமக்கும் ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை போக்குவார், நம்முடைய நம்பிக்கையின்மையை நீக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். 2 Kings 6:17 நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆகவே வேலைக்காரரின் கண்களை திறந்தருளும். அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் வந்து அக்னி ரதங்களால் நம்மை பாதுகாக்கின்றவர் என்று அவன் தெரிந்து கொள்கின்றான். அதே மாதிரி ஏசாயா 6:1 நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா தேவாலயத்தில் ஆண்டவரை பரிசுத்தராகவும் ஆளுகை செய்பவராகவும் அவன் பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட ஆண்டவரை மது வல்லமையை காணும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் கேட்போம். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து அவருடைய வல்லமையை நமக்கு காண்பிப்பார். 2வதாக, திறக்கப்பட்ட இருதயம். இதை வந்து நாம் வசனங்கள் லூக்கா 24 வசனங்கள் 25-27 32 36-46 உள்ள வசனங்களிலே நாம் இதை வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனாக அவர்களோடு கூட வந்தார், அவர்களை விசாரித்தார். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல போதகராக அங்கு வருகின்றதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு வேத வசனங்களை விளக்கி கூறினார். அவர்களோடு சேர்ந்து வரும்பொழுது அவர்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் அவர்களுடைய புலம்பலையும் கேட்டு ஆண்டவர் வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய இருதயத்தில் துக்கம் இருக்கும்போது நமக்கு வேத வசனத்தை வாசிக்கணும் என்றோ இல்லை என்றால் அதை தியானிக்கணும் ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆவல் நமக்கு வராது, அது நம்ம நினைக்கவும் கூட நமக்கு தோணாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வந்து அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு அவருடைய வேத வசனங்களை நினைப்பூட்டுகின்றவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 25 நம்ம பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்கிறார். ஏனென்றால் வேத வசனங்களை எல்லாம் சொல்லியும் அவர்கள் விசுவாசிக்காமல் ஒரு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 32 நம்ம பார்க்கும் பொழுது, அந்த சீடர்கள் கூறுகின்றார்கள், அந்த இருவரும், அவர் வேத வசனங்களை விவரித்து கூறும்போது நமது இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டது இல்லையா, அந்த கொழுந்து விட்டு எரியவில்லையா. அப்போ நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நிச்சயமாக அது நம்மோடு கூட இடைபடுகின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நம்ம வந்து ஒரு கடமைக்காக நம்ம வாசிப்போம் என்றால்
அந்த வேத வசனங்கள் நமக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம உண்மையாகவே அந்த வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றது என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே நமது இருதயத்தில் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக மாற்றத்தை உண்டாக்குகின்றவராக இருக்கின்றார். வேத வசனங்கள் நம்மோடு இடைபடுகின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 36 முதல் 46 வரை பார்க்கும் பொழுது, அவர் மறுபடியும் சீடர்களை அந்த இடத்துல வந்து இவங்க வந்து எருசலேமுக்கு திரும்பி போய் அவங்க கண்டதெல்லாம் அங்கே போய் சொல்கிறாங்க, கண்டது கேட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரும் அவர்களோடு கூட சென்று மறுபடியும் சீடர்களை சந்தித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார் பாருங்க, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் உங்களுடைய இருதயத்தில் சந்தேகம் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்கின்றார். பாருங்கள், இவ்வளோ ஒரு அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர். ஏனென்றால் இந்த சீடர்கள் அவர் இருக்கின்ற இந்த 40 பரத்திற்கு போவதற்கு முன்னதாக இந்த சீடர்கள் அவர்களை முற்றிலுமாக அவரை நம்ப வேண்டும், அவருக்கென்று தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப அவர்களை பார்த்து அவர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் நீங்கள் இருதயத்தில் சந்தேகம் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவர் போதகராக இருந்து அந்த அப்பத்தை சாப்பிட்டு அவர்களோடு கூட அந்த இடத்துலையும் அவர் வந்து புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கின்றார். அவர்கள் பொறித்த மீன் துண்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்டு அந்த ஐக்கியத்தை அவர்களோடு பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 45 நம்ம பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதை திறந்தார். ஆகவே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனது திறக்கப்பட்டது. துக்கம் நிறைந்த இருதயம் மகிழ்ச்சியையும், சந்தேகமுள்ள இருதயம் விசுவாசத்தையும், மந்த இருதயம் புத்தியுள்ள இருதயமாகவும் மாறியது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றி அமைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நமது இதயம் புதுப்பிக்கப்படவும், கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறவும் ஆண்டவர் நம்முடைய இதய கதவை, ஒவ்வொருவருடைய இதய கதவையும் தட்டி நிற்கின்றார். அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நம்முடைய இதய கதவை திறக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் என்று நாம் பார்ப்போம். ஆகவே அவருக்கு நாம் கதவை திறந்து அவருக்கு நம்முடைய இதயத்திலே தங்க இடம் கொடுப்போம். அப்போஸ்தலர் 16:14 நம்ம பார்க்கும் பொழுது லீதியால் பார்க்குறோம். அந்த லீதியால் வந்து அங்கே பவுல் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த வேத வசனங்களை கேட்க தன்னுடைய செவியை திறந்தால் ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். ஆகவே அவள் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பணக்கார பெண்ணாக இருந்த போதும் கூட ஆண்டவரை அவள் ஏற்றுக்கொண்டாள், இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இதய கதவை திறந்து நிற்கின்ற ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 3வதாக, திறக்கப்பட்ட பாதை. லூக்கா 24 வசனங்கள் 33-36 மற்றும் 46-48 இந்த வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். எம்மாவு சீடர்கள் துக்கத்தோடும் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வரும் வழியில் நல்ல நண்பராக அவர்களுடன் வந்து பின்பு நல்ல போதகராக அவர்களுக்கு வேத வசனத்தை விளக்கி காண்பித்ததினால் அவர்கள் கண்களும் அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அப்படி கண்களும் இருதயமும் திறக்கப்பட்டதால் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையும் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே திறக்கப்பட்ட பாதை, ஆண்டவரை அறியாதவர்களாக வந்தவர்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பாமல் வந்தவர்கள் ஆண்டவரை கண்டதும் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வந்தவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பிறகு திரும்பவும் எருசலேமுக்கு சென்ற பிறகு அவங்க ஒரு மகிழ்ச்சி, இப்போ நம்ம துக்க முகத்தோடு வந்தோம், ஆண்டவர் நம்மோட கூட வந்து தம்மையே நமக்கு காண்பித்தார், இப்பொழுது நாம் அவரை அறிந்து கொண்டோம், அவரை விசுவாசித்து கொண்டோம், இனிமே அங்கே எருசலேமில் இருக்கிற அந்த சீடர்களுக்கு நாம் போய் இதை சொல்ல வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சியை, நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து அந்த எருசலேமுக்கு போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு போய் அந்த சீடர்களை சந்தித்து அவர்களிடத்திலே அவர்கள் கண்டதையும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்து கொண்டதையும் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மக்களை நாம் பார்க்கும் பொழுது துக்கத்தோடு அவங்க வந்தாங்க, ஆனால் இடையில் ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து அவருடைய துக்கத்தை எல்லாம் போக்கி மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நடந்து செல்கின்ற பாதை, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்னும் பாதையில் துக்கமும் துயரமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் ஒரு சோர்வும் நம்மிடத்திலே காணப்படும் என்றால், நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல மகிழ்ச்சியை நமக்கு தருவார், நம்பிக்கையை தருவார். அது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருப்பார். ஒருவேளை துக்கமான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். அந்த எம்மாவு சீடர்களை பலப்படுத்தின மாதிரி நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 46 முதல் 48 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இவர்களுக்கு பாதை திறக்கப்படுகிறது. ஒன்று, அவர்கள் முதலாவது எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வந்து மாற்றப்பட்டவர்களாக எம்மாவூர்லேருந்து எருசலேமுக்கு போனார்கள். 46 முதல் 48 நம்ம பார்க்கும் பொழுது மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கூறுகின்றார். ஆகவே பாவ மன்னிப்பும் மனந்திரும்புதலும் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இதற்கு அவர்களும் சாட்சிகளாக இருக்கிறார்கள், நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், பாவ மன்னிப்பு அருளுகின்றவர், நமக்கு இரட்சிப்பு அருளுகின்றவர் என்பது, நித்திய வாழ்வு அருள்பவர் என்பதை உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஸோ நம்முடைய கரத்தில் அதை இன்றைக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்கின்ற பகுதிகளில், நாம் வேலை செய்கின்ற பகுதிகளில், நம்முடைய சமுதாயத்தில், திருச்சபைகளில் நம்மை ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் நமக்கு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர், நமக்கு இரட்சிப்பு அருள்பவர், நமக்கு நித்திய வாழ்வு அருள்பவர் என்பதை நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மக்களின் மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வசனத்தை கேட்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். இன்று பாருங்கள், நம்முடைய இந்தியா தேசத்திலையும் உலகம் அனைத்திலையும் பார்க்கும் பொழுது எத்தனையோ கோடானு கோடி மக்கள் உண்மையான ஆண்டவரை தெரியாமல் பல தெய்வங்களை நம்பி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்த நாடுகளிலும் கூட கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு அவர்கள் எதையதையோ நாடி போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு பாதை திறக்கப்பட்டது. அந்த பாதை அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் திறந்திருக்கின்றார். நாமும் போய் ஆண்டவரை நாம் பிறருக்கு கூறி அறிவிக்கின்றவர்களாக, நாம் பெற்ற மகிழ்ச்சியை, நாம் பெற்ற இரட்சிப்பை, நாம் பெற்ற பாவமன்னிப்பின் நிச்சயத்தை, நித்திய வாழ்வின் நம்பிக்கையை நாம் பிறருக்கும் கூறி அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த எம்மாவு சீடர்களும் இனிமேல் நாங்கள் என்ன செய்ய, எங்கே போக, இவ்வளவு நாளும் ஆண்டவர் இருந்தார், அவரோடு கூட நம்ம போனோம், அவர் செய்கிற ஊழியத்தில் நம்ம கலந்து கொண்டோம், ஆனால் இனிமேல் நாங்கள் என்ன செய்வது, எங்கே போவது, யார் எங்களை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் பாதையை திறந்தார், நமக்கும் ஆண்டவர் வழியை திறந்திருக்கின்றார். நாமும் அந்த காரியங்களை ஆண்டவர்க்கென்று ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்பிக்கை இல்லாமல் வந்தவர்கள் நம்பிக்கையையும், துக்கத்துடன் வந்தவர்கள் ஆறுதலையும், நோக்கமில்லாமல் வந்தவர்கள் வாழ்விலே ஒரு நோக்கத்தையும், கலக்கமுள்ளவர்களாக வந்தவர்கள் சமாதானத்தையும், அமைதியற்றவர்களாக வந்தவர்கள் அமைதியையும், மகிழ்ச்சி இல்லாதவர்களாக வந்தவர்கள் மகிழ்ச்சியையும், பயத்துடன் வந்தவர்கள் தைரியத்தையும், பல கேள்விகளுடன் வந்தவர்கள் சரியான பதிலையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமாய் பெற்றுக்கொண்டது போல, நாமும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் போவோம், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை பலப்படுத்தி அவருக்காக வாழ வேண்டிய கிருபையை நமக்கு தருவார், அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டிய வல்லமையும் நமக்கு அருள்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை விட்டு அப்புறம் போகிறவர் போல காணப்படும் ஆண்டவரை விட்டுவிடாமல், நம்மை விட்டு அப்புறம் போகிறவர் போல காணப்படும் ஆண்டவரை நாம் விட்டுவிடாமல், ஆண்டவரே என்னை விட்டு போக வேண்டாம்,
நீங்கள் என்னோடு கூட வாங்க, நீங்கள் அப்புறம் போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களை நம்மோடு கூட அழைத்து ஆண்டவரே என்னுடனே தங்கியிரும் என்று நாம் அழைப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவார். நம்முடைய கடைசி மூச்சு வரை நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டிய கிருபையை நமக்கு தருவார். ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவர் என் இதயத்தில் ஜீவிக்கிறாரா என்ற கேள்வியை நாம் கேட்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஜீவிக்கிறாரா? என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு நான் அவரை அறிந்திருக்கிறேனா? என்னுடைய இருதயம் திறக்கப்பட்டு அவர் என்னுடைய இருதயத்தில் வாழ்கின்றாரா? என்னுடைய பாதை திறந்தது, இந்த பாதையின் வழியாக நான் ஆண்டவரை அறிவிக்கிறேனா என்கிற கேள்வியை நாம் கேட்டு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபையருள்வார். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை கண்டது போல, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றது போல பிறருக்கும் நாங்கள் கூறி அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.